கிடை மக்களே வெல்கம் டு அனதர் வீடியோ டாக்ட் இந்த வாட்டி சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச பண்றோம் இந்த பிரிவியூக்கு கவு வந்திருக்காரு நம்மளோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்திருக்காரு ராஜகோபாலன் ஏகே தமிழ் கிரிக்கெட் நியூஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து தமிழ் கிரிக்கெட் நியூஸ் ஆஹா யார் பா இவர் ரொம்ப பேஷனட்டா தமிழ்நாடு கிரிக்கெட்டு நிறைய கிரிக்கெட்டிங் நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் இவர் தான் அந்த ஓனரு தமிழ் கிரிக்கெட் நியூஸுக்கு வணக்கம் ராஜகோபாலன் ஸ்டேட் உங்ககிட்ட வந்துடுறேன் உங்களுக்கு ஒரு செக்மெண்ட்ல

ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ச் ஜெயிச்சா சிஎஸ்கே குவாலிஃபை ஃபார் த பிளே ஆஃப்ஸ் ஸோ ஒருவேளை சிஎஸ்கே அந்த மேட்ச் ஜெயிக்கலைன்னா இன்னைக்கு இந்த லெகசி ஆஃப் சிஎஸ்கேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இருந்திருக்குமானே எனக்கு தெரியல ஏன்னா அந்த சீசனுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த மெகா ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ சிஎஸ்கே வான் தேர் டைட்டில் அண்ட் மேபி பெரும்பாலும் அவங்க கோரை ரீடைன் பண்ற ஒரு டீம் தான் பட் தட் ஸ்டாம் இட் அந்த டீம் வந்து இஸ் குட் அது அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த நெக்ஸ்ட் ஒரு அண்ட் டாமினன்ஸ் இன்னி வரைக்கும் ஏன்னா அந்த மேட்ச் ஜெயிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ராசஸ் கரெக்டா இல்லையாங்கிற ஒரு கேள்வி கூட வந்திருக்கலாம் ஏன்னா முதல் மூணு வருஷம் டைட்டில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க பட் அந்த மேட்ச் ஜெயிச்சு அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சது ஓகே நம்ம கரெக்டான பாதையில தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த பாதை இப்ப வரைக்கும் அடுத்து துரையண்ணம் பையன் வரைக்கும் போயிட்டு இருக்கு நீங்க சொன்னீங்க வரலாற்றையே நீங்க நீங்க சொன்னீங்க கரெக்டான பாதைன்ட்டு பட் அந்த மேட்ச் தோனி வந்து சிங்க பாதை எடுத்தாரு ஏன்னா அந்த மேட்ச்ல அவரு அந்த கிளௌால அவரே ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு அடிச்சுப்பாரு அப்படியே பஞ்ச் பண்ணிப்பாரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் வந்து அவரு ஹோல் கிரிக்கெட்டிங் கரியர்ல நான் பார்த்ததே இல்லை யூஸ்வலி வெரி லெஸ் இமோஷன்ஸ் தான் எக்ஸிபிட் பண்ணுவாரு பட் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருந்தது பத்ரின் நெரியா வாட்டி சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி தோத்துக்கிட்டே இருப்பாங்க சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸோ அவுட் ஆஃப் வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மேட்ச் அதுக்கப்புறம் கரெக்டாக வின் பண்ணிட்டு வருவாங்க அண்ட் யூ நோ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்ட் அப் திஸ் மேட்ச் வந்து அருமையாக கொடுத்துருக்காரு மிஸ்டர் ராஜகோபாலன் ஹடில் பார்க்கும் போது ரெண்டு டீமுமே ஓவர் தி இயர்ஸ் பார்க்கும் போது என்னடா வந்து பஞ்சாப் என்னடா பஞ்சாப் வந்து டைட்டிலே அடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அகென்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு நல்ல ரெக்கார்டு ரீசெண்ட் ரெக்கார்ட் இன்ஃபேக்ட் வச்சிருக்காங்க ஓவராலாக டுவெண்ட்டி எயிட் மேட்சஸ் அதில் பஞ்சாப் ஆட்சி ஒன் தேர்ட்டீன் சிஎஸ்கே சிஎஸ்கேஸ் ஒன் ஃபிஃப்டீன் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் ஸோ லைட்டாக எடுத்துக்க முடியாது எந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ஸோ இந்த ஐபிஎல்ல முதல் முறையாக இங்கே ஆட போகிறாங்க லாஸ்டாக நடந்த சிஎஸ்கே வருஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சும் இன் சென்னை இன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க ஸோ யூஸ்வலாக வந்து பஞ்சாப் கிங்ஸு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்காங்க இந்த ஒரு சீசன் பட் இந்த என்கவுண்டர்னு வரும்போது டெஃபினெட்லி லைட்டாக எடுத்துக்க முடியாது தட் இஸ் த ஜென்ரல் ஓவர் வியூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் மேட்ச் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஹாக் ஐ காவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் த எலிஃபென்ட் இன் த ரூம் சிஎஸ்கே ஓட பேட்டிங் லைனை பற்றி நம்ம பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங் பற்றி பேசலாம் அஜின் கே ரஹானே ஆஸ் அன் ஓப்பனர் இஃப் அட் ஆல் எனி திங் எனி சேஞ்ச் எனி மாற்றம் இந்த மேட்சுக்குன்னா நான் இந்த ஒரு விஷயம் தான் அட்ரஸ் பண்ணும் அதை அட்ரஸ் பண்ணுவாங்களா கோயிங் பை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் ஹிஸ்ட்ரி இல்லைங்கிறதுல டெஃபினட்டாக மாற்ற மாட்டாங்க லாஸ்ட் இயர் ஐம்பத்தி ராய்டு வச்சு பார்த்தோம் பட் ஆனால் அதே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் ருத்துராஜ் கைகோட கேப்டன்சியில ரிலக்டன்ஸ் டு யூஸ் பின்னையும் பாக்குறோம் சோ ஆப்வியஸ் சேஞ்ச் இன் த வே தே டூ திங்ஸ் இருக்கு கேப்டன்சி மாறினதுல இருந்து சோ மாறினாலும் சர்ப்ரைசிங்கா இருக்காது பட் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க இஃப் யூ ஆஸ்க் மீ டெஃபினட்டா மாத்தணும்னு எனக்கு தோணுது ஏன்னா ரித்துராஜ் இப்ப ரெண்டு மேட்சா பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறதுனால நமக்கு பெருசா அந்த ஒரு ஓப்பனிங் இம்பார்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது எப்போ தெரிய வரும்னா அந்த எண்டில் ரித்துராஜ் அவுட் ஆறாரோ இல்ல கொஞ்சம் டூபே ஃபயர் ஆர்டலையோ அப்படிங்கும் போது அந்த ஃபயர் பவர் தேவைப்படும் எப்படியுமே ரெண்டு பேருமே அடிக்கல ரஹானியும் இது வரைக்கும் பெருசா அடிக்கல ரச்சின் ரவீந்திராவும் அப்வியஸ்லி நாட் இன் கிரேட் பட் சென்னைல ஆடின மூணு மேட்ச்ல அவர் ரெண்டு மேட்ச் அடிச்சாரு அந்த ரெண்டு மேட்சுமே நம்ம ஓப்பனிங்லேயே

நல்ல கிரிக்கெட்டிங் பிரெயின் ஆல்சோ ரஹானேட இது குவாலிட்டி கேட்கவே தேவையில்ல அந்த விதத்துல நான் வச்சுப்பேனே தவிர ஓப்பனிங்ல டெஃபினெட்லி ஒரு மாற்றம் நான் பண்ணுவேன் மேபி ரஹானே அவங்க வந்து இப்போ மிச்சல் ஃபார்ம்ல வந்துட்டாரு டூ பேஸ் ஃபயரிங்கிறதுக்காக இன்னும் ஃபயர் பவர் ரிஸ்வி ஆடணும் பாட்டம் ஆஃப் தி ஆர்டர்லனா ரிஸ்வி ஆடலாம் இல்ல ரஹானேவா அந்த இன்சூரன்ஸா வச்சுட்டு போலாம் தட் இஸ் ரூட் தில் ஹாவ் டு சி என்ன மாதிரி பண்ணுன்ட்டு அந்த ரூட்ல என்ன கேட்டீங்கன்னா நான் ரஹானேவா வச்சுப்பேன் ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க ஒரு

ஒன்று வந்து ருத்ராஜ் இன்னொன்னு வந்து ஷிவம் டூபே ஓகேயா இப்போ நம்ம தான் நம்ம வந்து ஒரு விஷயம் பேசலாம் ஓகேயா ஏன்னா எனி திங் கேன் ஹாப்பன் யூ கேன் ஹேவ் மேட்சஸ் வேர் ருத்ராஜ் அண்ட் ஷிவம் டூபே கேன் வின் யூ க கேம் ஃப்ரம் நோ வேர் அண்ட் தேர் கேன் பி ஒரு நாள் வேற ரெண்டு பேருமே ஃபயர் ஆகாம போகலாம் சப்போஸ் ரெண்டு பேருமே ஃபயர் ஆகலைன்னா டியூ ஸ்டில் திங்க் சிஎஸ்கே ஹாஷ் ஐ வான்ட் சே ஃபயர் பவர் ஃபயர் பவர் மேட்டர் கிடையாது பட் அந்த ஒரு கட்டத்துல இருந்து திரு திரும்ப கம் பேக் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேட்டர்ஸ் இருக்காங்களா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை மேக்அப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபயர் பவர் இருக்கா ஏன்னா ஜடேஜா மேலே அனுப்புனாங்க அது வேலைக்கு ஆகல ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஹைபோதிகலி வாட் யூ சி சிஎஸ்கே டூயிங் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது வரைக்கும் நீங்க சொல்ற சுச்சுவேஷன் நடந்துச்சு வாட் எவர் வாட் எவர் லிட்டில் வி ஹவ் சீன் ஆஃப் தட் பேட்டர்ஸ் சிஎஸ்கே வில் பி இன் ட்ரபுள் அப்படின்னு தான் தோணுது ஆனா அதே சமயம் சிஎஸ்கே டோன்ட் பேங்க் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ நம்ம இது வரைக்கும் சிஎஸ்கே பார்த்துருப்போம் சி முதல் ரெண்டு மேட்சும் சேப்பாக்கில் அவங்க ஜெயிச்சப்பவே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருந்துச்சு வராங்க இருபத்தஞ்சு அவுட்டு வராங்க முப்பது அவுட்டு உங்களுக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் முப்பது முப்பது அடிக்கிறாங்க மற்ற டீம் இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் மாறிட்டாங்க யூ ஹாவ் லைக் டூ பேட்டர்ஸ் அண்ட் இன்வீரியபிடி அது எப்பயுமே வந்து தான் இருக்காங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு வேற யாராவது ஒரு ரெண்டு பேட்டர் போன மேட்ச் மிச்சல் ஷோ பண்ணாரு விச் இஸ் அ கிரேட் சைன் ஆனா சிஎஸ்கே அந்த மாதிரி வந்துருவாங்க அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ப்ரீ மேட்ச் டிஸ்கஷன்ல சிஎஸ்கே ஓட பிளேயிங் லெவன் டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் இட்ஸ் அண்ட் பிக்ஷன் ஏன்னா டாஸ்ல என்ன எல்லா கேப்டனும் சொல்லுவாங்கன்னு தெரியும் ஒரு அருமையான புனை கதை தான் நம்ம பேசலாமே தவிர கேப்டன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் பேசுறதுக்காக ஒரு பிளேயர் எடுக்கணும்னா இந்நேரம் மிச்சல் சாண்டர் சிஎஸ்கேக்காக நூறு மேட்ச் ஆடி இருக்கணும் ஆனா ஒரு சீசனுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் கொடுப்பாங்க அங்க ஒரு மேட்ச் இங்க ஒரு மேட்ச் ஈவன் கூட ஃபேன்ஸ் வந்து அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க தீட்சனாவது ஆடுங்க சாண்டர் ஆட வேணா அட்லீஸ்ட் தீட்சணாவது ஆடுங்க ஏன்னா பிஸ் வந்து கொஞ்சம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்லயும் அதே மாதிரி தான் மாதிரி தான் இப்ப நம்ம வெளியேந்து யோசிக்கும் போது இல்லையே நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணலாமே ஒரு சமி ரிஸ்விய த்ரீ மேல அனுப்பலாமே அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர் தானே ஆடுறாரு அவங்க டொமஸ்டிக் டீமுக்கு அவரை நீங்க ஒரு பினிஷர் ரோலுக்கு வேஸ்ட் பண்ணனுமா ஏன்னா உங்களுக்கு வேற யாரையும் மேல அனுப்ப முடியல நீங்க ரஹானேவே அப்படிதானே அனுப்பிச்சுங்க போன சீசன் வந்து ரஹானே வாஸ் ரெவல்யூஷன் த்ரீ போய் அவருடைய கேம் இல்லாம வேற ஒரு கேம் ஆட சொன்னாங்க ரிஸ்வியோட கேமே அதுதான் அப்படிங்கும் போது யூ கேன் பிளேயர் அச்சின் ரவீந்திரா அட் த டாப் அண்ட் ரிஸ்வி அட் த்ரீ ஆல்சோ அதான் திருப்பி இதெல்லாம் சொல்லிட்டு நானே எனக்குள்ள யோசிச்சு பாப்பேன் நல்லா கதை பாருங்கன்னு சொல்லிக்கலாம் இந்த சின்ன வயசுல பாட்டி கதை சொல்லுவாங்க தெரியுமா நம்ம வந்து அவங்க அது இஷ்டத்தை ஓகேயா நம்ம வந்து அதை யோசிச்சு கற்பனை அந்த ஒரு கற்பனை நம்ம ஒரு கிரியேட் பண்ணி அப்படியே அந்த ஒரு சீனை நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம் ஆனா அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது வாழ்க்கைய அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு பிசுக் ஒரு சேஞ்ச் இருக்கலாம் அதுவுமே கிலீசன் இப்பதைக்கி கொண்டு வருவாங்களா ஏன்னா அவங்க கேட்டுதான் வாங்கிருக்காங்க எனக்கு மே ஒன் வரைக்கும் வேணும் பிஸ்னு சொல்லி உங்களுக்கு என் ஓசிய எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிட்டு தே வோன்ட் ப்ரிங் இன் ஒரு கிலீசனோ அவர் தீக்ஷனாவோ சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஸோட ஸ்பாட் தான் ஒரு மைல்டு டவுட் இருந்துச்சு அதுவும் ஐ டோன் திங்க் செஞ்சு இது நான் என்ன சொல்றேன் ருத்ராஜுக்கு வந்து பாஸ்ட் போலஸ் தான் பிடிக்கும் ஓகே அவரு கடைசியில எப்போ அவைலபிளா இருக்காரோ அது வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் போவாரு ஏன்னா ருத்ராஜ் அது மாதிரி தான் எக்ஸ்பிட் பண்ணிருக்காரு இது வரைக்கும் போலிங் பிளான்ஸ்ல ஓகே சிஎஸ்கே பேட்டிங் அது ஓகே பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் வரலாம் காவ் ஆக்சுவலி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டி இந்த ஒரு பேட்டிங் லைனா ஹேஸ் பீன் ஷோல்டட் ஓன்லி பை த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் அவுட் சைன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் ஏன்னா உனக்கு அவங்க எடுத்தது கிடையாது அவங்க எடுத்தது கிடையாது லக்கில் வந்தது

ஆனா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷஷாங்க் சிங்கோ அசுதோஷ் சர்மாவோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அண்ட் தேர் பேட்டிங் ஒரு சிக்ஸ் எயிட் இந்த ஸ்லாட்ல ஆடுறாங்க தே ஹேவ் ஷோல்டர் பேட்டிங் எப்படி நீங்க சிஎஸ்கே ரெண்டு பேரும் பண்ண முடியுமோ பஞ்சாப் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டூ ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் ஏன்னா பௌலிங்ல கூட எனக்கு ஸ்டாண்ட் அவுட்லாம் யாரும் சொல்ல முடியும்னு தெரியல பஞ்சாப் கிங்ஸுக்கு நீங்க ஒரு பிளேயர் ஆஃப் த சீசன் ஒரு அவார்டு கொடுத்தா இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே இருக்கும் விச் இஸ் ரிமார்க்கபிள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயும் இப்படி நான் பார்த்ததே கிடையாது ஒரு டீமோட சிக்ஸ் செவன் எயிட் வந்து பெஸ்ட் பிளேயர்

அண்ட் அதுக்கும் மேலே அதெல்லாம் விடுங்க எனக்கு வந்து அவரோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அந்த காம்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதுதான் நான் வந்து ஒரு 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 ஃபேக்டராக நான் பார்ப்பேன் பட் இன்னொரு பக்கம் இவர் காம்னா பிரப் சிம்ரன் ஒருத்தர் கவ் அப்ரண்ட் இஸ் பீன் எலக்ட்ரிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல்ல வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி தான் அடிப்பார் அவுட் ஆயிடுவார் பவர் பிளேலே அவுட் ஆயிடுறாரு ஓகே பட் போன மேட்ச் லாஸ்ட் பால் ஆஃப் பவர் பிளே ரன் அவுட் தான் ஆனாரு பட் அவுட் ஸ்டாண்டிங் நாக் அவுட் எனக்கு தெரிஞ்சு நிறைய மைண்ட் செட் மாறி இருக்கு அப்படின்ட்டு சொல்றோம் தில்லுக்கு துட்டுன்னு ஆடுறாங்க அந்த விதத்துல இவரும் அதே மாதிரி தான் ஆடுறாரு கண்டிப்பா அந்த கிளிம்சஸ் பயங்கரமா காமிச்சிட்டாரு டொமஸ்டிக்ல பஞ்சாபுக்குமே இவரும் அபிஷேக் சர்மாவும் ஓபனிங் பண்றாங்க சோ சரியான த்ரெட் அவங்க பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் ஸோ அந்த விதத்தில் ப்ரப் சிம்ரன் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரெங்க் டு ஸ்ட்ரெங்க் தான் அவர்கிட்ட இருந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்க போகுது வாட் இஸ் குட் டு சி இஸ் அவரை சுற்றி முதல்ல அந்த சாம் கரன் ஓப்பனிங் வந்தார் அப்புறம் ஒன் டவுன் வந்தார் அது இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மாதிரி செட் பேட்டிங் ஆர்டர் வந்துருச்சு வேர் இன் ஜானி பேஸ்டோம் கம் கம் இன் டு ஃபார்ம் ஸோ வித் தேர் ஆல்ரவுண்ட் பவுலிங் ஐ திங்க் கம்மிங் இன் டூ சென்னை பி மச் கான்பிடன்ட் அண்ட் வாட் தேர் பிஃபோர் இந்த டோர்னமெண்ட் இந்த தருணத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் தட் சென்னையில போய் சென்னை அடிக்கலாங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் லாஸ்ட் இயரோட ரிசல்ட் அண்ட் அனதர் ரீசன் இஸ் தி இமிடியேட் ஃபார்ம் பிரப் சிம்ரன் ஜானி பேரஸ்டோ ரன்ஸ் வந்தது வித் சஷாங் சிங் அண்ட் அசுதோஷ் சர்மா சூப்பாப் சயின்ஸ் பஞ்சாபுக்கு அன்னி அ மேட் ஆஃப் டைம் பிஃபோர் தி அதர் பேட்டர்ஸ் ஆல்சோ கெட் கோயிங் பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா நைன் கேம்ஸ்ல த்ரீ வின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க பட் இந்த வின் பண்ணாங்கன்னா மேபி இட் ஓபன்ஸ் அவுட் ஐ வேன் யூஸ் ஃபார் தம் ஏன்னா

டேரிஸ்டோ ஃபார்ம்ல வந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எந்த எந்த பேட்டர்லாம் வந்து ஃபார்ம்ல இல்லையோ அவங்கெல்லாம் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல போய் டப்புன்னு போய் ஒரு மேட்ச் ஆட்டு வந்தாங்கன்னா டப்புன்னு ஃபார்முக்கு வந்துருவாங்க ஏன்னா அவர் நூறு அடிச்சாரு ஒத்துக்கிறேன் பட் எனக்கு நான் நான் அந்த மேட்ச் கமெண்ட்ரியும் பண்ணேன் அவரு வந்து ஒரு ஐம்பது அடிச்ச ஒரு ஒரு ஷாட்டே பார்த்தோம்னா ஒரு மாதிரி டைமிங்கே இல்லை ஒரு கை வந்துடும் ஆனா சின்ஸ் இட் இஸ் ஈடன் கார்டன்ஸ் போயிடும் போருக்கு போயிடும் சிக்ஸுக்கு போயிடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஓகே ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு பட் ஸ்டில் ஒரு சேலஞ்சாக இருக்கும் இந்த ஒரு சேப் ஆஃப் கிரவுண்ட் அண்ட் சிஎஸ்கே போலர்ஸ் டெஃபினெட்லி தே வில் த்ரோ இன் அ சேலஞ்ச் இன்னொரு பக்கம் ராஜகோபாலன் உங்ககிட்ட வரேன் ரயிலி ரூசோன்னு ஒருத்தர் இருக்கார் பா டீம்ல ஓகே பஞ்சாப் டீம்ல அவர் என்ன தான் பண்றாரு பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்பர் த்ரீயோ நம்பர் ஃபோர் வராரு பட் இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இஸ் நாட் எக்யூப்டுங் ஒரு 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 விஷயம் எனக்கு வருது அவர் வந்து ஆடும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது சிகந்தர் ராஜா அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூட்டர் இஸ் நாட் இஸ் நாட் அ ஸ்டார் பிளேயர் பட் இஸ் அட் கான்ட்ரிபியூட்டர் டு த டீம் அவரு வந்து வரலாமா ரயிலி ரூசோக்கு பதிலா ஆனா அவரோட அவைலபிள் சொல்றாங்க அவர் அவைலபிள் போயிட்டாரு போயிட்டாரா நன்றி

ஒரு நாலு ஓவர் முப்பது போடக்கூடிய ஒரு பவுலர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பஞ்சாப் டீம்ல போடுற பவுலிங்க கம்பேர் பண்ணும் போது ஹி கேன் பி அ வேல்யூ அடிஷன் நீங்க பவுலரா மட்டுமே அவரை நீங்க ஆடலாம் அண்ட் ஜிம்பாபிக்காக எத்தனை கிரன் மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி இங்க சசாங் சிங் அசு அசுதோஷ் சர்மா எப்படி வந்து சரிப்பா நாங்க உள்ள அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதே இந்த சிமுலேஷன்ஸ்லாம் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு அம்பதுக்கு அஞ்சு இப்ப நான் உள்ள போனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் சஷாங்க் சிங் அசுதோஷ் சர்மா சிமுலேட் பண்ணுவாங்க போல அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவ்வளவு நாள் ஆடிட்டு இருக்கிற அவரு

தாராளமா தாராளமா தவனோட அவைலபிலிட்டி பத்தி இன்னும் கிளியரா தெரியல சோ அது ஒரு விஷயமும் இருக்கு அவர் வந்தாருன்னா மேபி இந்த இந்த லைன் அப்ல அவர் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆயிருப்பாரோன்னு தோணுது பட் அப்கோர்ஸ் சேஃபா கண்டிஷன்ஸ்ல அவரு அவர் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கேமுக்கு அவரோட இன்ஜுரி பிளெஸிங் டிஸ்கைஸா இருக்கு இப்ப நீங்க யாரும் தருவது தவான் இருந்தது அடிச்சிருப்பாங்களா சத்தியமா எனக்கு தெரியல என்னோட ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ட்வீட் இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுருந்தாரு பஞ்சாப் வந்து ஹை ஸ்கோர் தவான் இஸ் தர் பெஸ்ட் பேட்டர் இ ஜஸ்ட் நோ காட் அவுட் சோ தே ஹாவ் சான்ஸ் அப்படின்னு போட்டுருந்தாரு அந்த அளவுக்குதான் வந்து ஈஸ்தர் பெஸ்ட் பேட்டர் நோ டவுட் பட் இப்போ உங்க டூ பிப்டி டூ சிக்ஸ்டி கேம் கவர் வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகான்னு தெரியல பட் அப்படின்னு சொன்னா ஓகே பை டூ ஃபிப்டி டூ சிக்ஸ்டி கேம் ப்ராப்லி அவரோட அந்த ஒரு கேம் ஸ்டைல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு பட் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல இந்த மாதிரி சேப்பாக் விக்கெட்ஸ்ல வேற யூ அந்த ஒரு 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 ஆங்கர் ரோல் பண்றதுக்கு அவர் தான் பெஸ்ட் சூட்டட் ரொம்ப இந்த மாதிரி பெரிய பவுண்டரிஸ்ல என்ன கவு அக்ரி ஜஸ்ட் தட் ஐ சென்னை மாதிரி இல்ல எக்கனா மாதிரி ஸ்டேடியம்ஸ்ல இந்தியன் பேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு தோணுது இட் இஸ் வெரி நோ எனக்குஸ் வெரிம்பார்டன்ட் ஓிக் எந்த ஸ்பீட்ல வரும் ஏன்னா ஃபாரினர்ஸ் டி டுவெண்டில நல்லா எக்ஸல் ஆகி வரவுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரைலி ரூஸ் மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் தே ஆர் யூஸ் டு ஒன் டைப் ஆஃப் பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் அவங்க கண்டிஷன்ஸ்ல ஆர் எக்ஸலிங் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இங்க இருக்கிற இந்தியன் பேட்டர்ஸ்க்கு தான் எவ்வளவு டேர்ன் ஆகும் எந்த பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல எப்படி டேக் ஆன் பண்ணலாம் எந்த ஷாட் அடிக்க முடியும் அதெல்லாம் அவங்களுக்கு ஈவன் தோ தேர் நாட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ் தி இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ் அந்த லோக்கல் டேலண்ட்டுங்கிறது அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ லோக்கல் டிஷ் அந்த லோக்கல் ஊருக்கு போய் நீங்க அவங்க கிட்ட பண்ண சொன்னாக்கா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் எந்த இன்டர்நேஷனல் செஃப்பும் வந்து ஒரு லோக்கல் டிஷ்ஷை வந்துட்டு ஏஸ் பண்ண முடியாது ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தே ஹாவ் டு பேக் அத்தர்வா டைடே மோர் தேன் தென் ரைலி ரூசோ மோஸ்ட் இம்பார்டன்ட்லி கவ் போன மேட்ச் வந்து என்ன பண்ணாங்க சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் லைக் அந்த ரெண்டு செட் பேட்டரியும் அழகா லாங் பவுண்டரி பக்கம் ஆட வச்சு அது வந்து ஒரு ரிஸ்கி பிளாய் தான் ஏன்னா நீங்க அவுட் சைட் ஆவம் போடுறீங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணா பால் மேல போயிடும் பட் ஸ்டில் அந்த வந்து ஸோ சிஎஸ்கே உங்களுக்கு இன்னுமே அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் அவ்வளோ ஈஸியான அடிச்சிட முடியுமா தே யூஸ் த கண்டிஷன்ஸ் தென் மோஸ்ட் இல்லையா அந்த விதத்துல ஐ ஃபீல் அந்த கண்டிஷன்ஸ் கேத்த மாதிரி யூசிங் யுவர் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அங்கதான் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஒரு ட்ரிக் மிஸ் பண்றாங்க கொல்கத்தால வாங்கடையில எல்லாம் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிடலாம் பட் சென்னை எக்கானா ஸ்டேடியம் அந்த மாதிரி ஸ்டேடியம்ஸ்ல வேர் போலர்ஸ் ரூல் த ரூல்ஸ் அங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கலாம் பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இட் இஸ் தி இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா

நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் நான் கண்டிப்பா அவரை வந்து டெபினெட்லி நான் எடுக்க மாட்டேன் ஒன்னு சாம் கரன் வந்து இஷ்டத்துக்கு பண்றாரு அவரு தான் போலிங் போடணும் அவரு தான் பேட்டிங் ஆகணும் ஏன்பா ரபாடா வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த சீசன்ல போன மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சும் நல்லா போட்டிருக்காரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேயா அவரு தான் உன்னோட இந்த பஞ்சாபோட பும்ராவே அவரு தான் ஓகேயா நீ அவருக்கு வந்து மூணாவது ஓவர் நாலாவது ஓவர் கொடுத்தனா எப்படி எஃபெக்ட் இருக்கும் நீ வந்து என்னோட கிங் போலரை வந்து ஒரு ரெண்டு புது பேட்ஸ்மேன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வர்றாங்கன்னா நான் அவங்கள அப்போதான் யூஸ் பண்ணுவேன் அப்போதான் எனக்கு வந்து ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ விக்கெட் அவர் பால் வந்து ஸ்விங் ஆகும் போது அவர் போடுவாராம் ரபார்டாக எதுவுமே ஆகாத போது அவர் வந்து பாலை கொடுப்பாராம் ஆனால் அப்போ விக்கெட் எடுக்கணும்னா அப்புறம் எப்படி இது வந்து நியாயமே கிடையாது

இல்லாட்டி ஃபாஸ்டா போடணும் இது ரெண்டுமே பண்ணல அவர் ஸ்லோர் ஒன்னா தான் போட்டுட்டு இருக்காரு நியூ பால் எஃபெக்ட்ங்கிறது ரபார்டா பிளே அப்படின்னு சொல்லும் போது பால் எடுத்துட்டு ரன் அப்ல அவர் ஓடி வந்து போடுறதுக்கும் அந்த மைண்ட் செட் ஆஃப் அ பேட்டர் நினைச்சுப்பாரு ருத்துராஜ் நீ இத்தனைக்கும் ருத்துராஜ நீ வந்து ஃபர்ஸ்டே நீ எடுத்துட்டா கேம் ஆனு ஸோ அந்த விதத்துல ரபாட் ஆடியே தான் என்னோட வந்து கருத்து

அந்த அந்த பத்து ஓவர்ல எந்த டீமுமே ஸ்பின் போட மாட்டாங்க அகைன் சிஎஸ்கே அவர் அவர் பேட் பண்ணாலே சோ நீங்க ரெண்டு ஸ்பின்னர் முதல்ல ஆடுவீங்களா will you play both harpreet brar and rahul chahar ஆமா நான் ரெண்டு ஸ்பின்னர் ஆடி ஆவும் एक्चुअली நீ பார்த்தேன்னா இந்த விசிங் தி விசிட்டிங் டீம்ஸ் இந்த தப்பு பண்றாங்க சிவம் டுபே இருக்குதுனால நாலு மீடியம் பேசர் போடுறாங்க ஓகேயா அது வந்து என்ன ஆதுனா ஒண்ணு சிவம் டுபே அது பியூட்டிஃபுல்லா டாக்கிள் பண்ணிட்டாரு ஓகேயா அது வந்து அவரை வந்து என்ன சொல்றது இட் இஸ் not affecting him in any way ஓகே

ஆக்சுவலி அந்த ஹை ஸ்கோரிங் சேஸில் கே கேஆர் பெட்டராக போட்டாங்க பட் ஸ்டில் என் அப் லூசிங் த கேம் பஞ்சாப் மகா மட்டமா போட்டாங்க பட் இருநூத்தி அறுபது அறுபத்தி ஒன்னு தான் கொடுத்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வியர்டா தெரிஞ்சுது பட் ஐ திங்க் ரபாடா ஷுட் ஸ்டார்ட் த நியூ பாலுங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி அது வந்து நடந்தாதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஒரு கிரவுண்ட்ல ருத்துராஜ் எடுத்தே ஆகணும் ருத்துராஜ் டெஃபினெட்லி நீங்க எடுக்கலன்னா அவரு இல் இல் டேக் த கேம் அவே அண்ட் சிபம் டூபே ஸ்பின்னர்ஸ் டெஃபினெட்லி நீங்க சொல்ற மாதிரி லிவிங்ஸ்டனும் போடலாம் ஹர்பிரீத் பிரார் மச்சி எனக்கு வந்து இந்த மேட்ச் அப்ஸ்ட் தயவு செஞ்சு எனக்கு சாம் கரன் வந்து சாம்கரனும் சீக்கிரம் ஆகணும் இந்த மேட்ச் அப்ஸுங்கிற பேர்ல வந்து தேர் ஆர் தேர் கட்டிங் த ஸ்கில் ஆஃப் போலர் ஏன் ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஏன் வந்து ஒரு அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் எடுக்க முடியாது கண்டிப்பா எடுக்கலாம் ஏன் எடுக்க முடியாது ரெண்டு சிக்ஸ் போகும் ஒத்துக்கறேன் பட் உன் போலர் மேல நம்பிக்கை வை அவன் எடுப்பான்ட்டு கண்டிப்பா வந்து அந்த யாரா யார் இது வரைக்கும் எல்லாருமே பயந்துட்டு தான் வந்து மேட்ச் அப் சிவம் டு பி லிட்டர் எல்லாம் வந்து பயந்துருக்கவன் உள்ள வர இந்த இந்த சேப்பாக்கிங் மேட்ச் அப் இந்த டிஃபென்சிவ் மேட்ச் அப் மட்டும் வேஸ்ட் கரெக்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயி அக்ரி வித் யூ

ரவீந்திரா அண்ட் ரீந்திரா இன்சூரன்ஸ்

ஒரு ப்ராப்பர் பவுலரிய கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க இப்போ இது எங்க லிவிங் ஸ்டாண்ட் கொடுக்க முடியும் எனக்கு தெரியல பட் ஆஃப் கோர்ஸ் லெட் சி அதுவே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வில் எனி கேப்டன் டேக் தட் கேம்பிள் தி பிக் ரிஸ்க் ன்னு பாக்குறதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மையிலே எடுக்கணும் சிவம் டுபே சி நான் நான் என்ன சொல்றேன்னா எடுக்கணும் ஏனா ஹி டுபே இஸ் a ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிளேயர் நீ வந்து கன்சர்வேட்டிவா ரிஸ்கே எடுக்காம ஆனா அவரை வந்து டிஃபென்சிவா வெறும் எயிட் ரன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு போனீங்கன்னா டெஃபினெட்லி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி இஸ் கோயிங் டு கில் யூ

ஓகே பத்திரானா ஒருத்தர் இருக்காரு பட் இவங்க எஸ்பெஷலி சேபாக் ஐ உல் சே இவன் ஜடேஜா ஹாஸ் அ பிகர் இம்பாக்ட் ஏன்னா அவரோட நாலு ஓவர்ல ஹீ கேன் கம்ப்ளீட்லி அந்த கேமையே ரன் த்ரூ பண்ணிருவாரு அந்த எவ்வளவோ நம்ம மேட்ச் பார்த்திருக்கோம் மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் முடியும் போது ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ பேட்டிங்கே தேவையில்லை ஃபீல்டிங்ல ஒரு பிளஸ் டென்னு பட் ஸ்டில் வித் த பாலே மட்டும் நீங்க ஜடேஜா வெறும் இம்பாக்ட் பிளேயரா நாலே ஓவர்க் யூஸ் பண்ணா கூட ஹி யூ அ கேம் சிங்கிள் ஹேண்டட்லேயே அட் சேபாக் அண்ட் போன மேட்ச் டூ வச்சுட்டு அப்படி போடுறாருங்கும் போது அவுட்ஸ்டாண்டிங் அவர் வேற லெவல் இந்த மாதிரி அந்த 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 ஒரு லென்த்தை புடிச்சு போடுற விதமா இருக்கட்டும் அவுட் ஸ்டாண்டிங் அவரை நம்பணும் ருத்துராஜ் நம்ப மாட்டேங்கிறாரு நிக்லஸ் பூரனோட அந்த ஒரு ஓவர் போட்டிருக்கலாம் அந்த மேட்ச் அட்லீஸ்ட் பட் கவு

இன்னைக்கு வந்து எவ்ளோ பேர் பேசிட்டு இருக்கோம் நம்ம அவரோட பேர் அடிபட கூட மாட்டேங்குது ஏன் நான் அத சொல்றேன்னா எப்பவுமே சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த பெரிய நேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நேம்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நேம் தான் எப்பவுமே வின் பண்ணி கொடுப்பாங்க ஓப்பனன்ஸ்க்கு அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு மந்திர் மன்வேந்தர் பிஸ்லா அந்த மாதிரி பண்ணுவாரு கே ஸ்டார் ஸ்டடெட் கே கேஆர் டீம்ல சோ ஆஹ் எனக்கு என்ன சிஎஸ்கே வால் தேர்ட்டி அந்த ஒரு இன்னிங்ஸ்க்காக இங்க வந்து அது ஒரு 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 சீக்ரெட் வீக்னஸ் ஓன் எனக்கு தோணுது சோ அந்த மாதிரி இதுல சும்மா நான் ஒரு கேம்பிள் எடுக்கறேன் அந்த மாதிரி இதுல ஒரு ஜிதேஷ் சர்மா ஒரு இன்னிங்ஸ் இன் மேட்ச் அப்ஸ் பாக்கும்போது ஐ திங்க் ரபாடா ருத்ராஜ் இஸ் a very good match up அர்ஷல் பட்டேல் சிவம் டுபே இஸ் தட் ஸ்டில் a match up ஐ டோன்ட் திங்க் சோ இன்னொரு பக்கம் ஆஜித் கூட அடிக்குறாரு ஆமா கரெக்ட் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் தோனி சப்போஸ் தோனி பேட்டிங் ஆட வந்தாருன்னா தட் வில் ஆல்சோ பி அீசென்ட் என் ஆஃப் மேட்ச் அப்பா இருக்கும் பட் ஓவர் ஆல் பார்க்கும் போது பஞ்சாப் கிங்ஸ் ஹாவ் பிளேட் குட் கிரிக்கெட் அகேன் சிஎஸ்கே ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எப்பெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் அப்பெல்லாம் ஒன் சைடடா மாறி இருக்கு ஓகே ஃபைனல் தாட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடலாம் ராஜகோபாலன் உங்கள் குரல் ராஜகோபாலன் தமிழ்நாடு கிரிக்கெட் நியூஸ் தமிழ் தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சொல்லுங்க உங்களோட பிரெடிக்ஷன் என்ன சிஎஸ்கே ஓட இப்போதைக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்க ரெண்டு தோத்தாங்க ரெண்டு ஜெயிச்சாங்க ரெண்டு தோத்தாங்க சோ இப்போ ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க சோ தி 10th மேட்ச் அந்த சீக்வென்ஸ் ஃபாலோ ஆச்சு அப்படினா தே ஷட் வின் ஓகே ஓகே இன்ட்ரஸ்டிங் கவ்